தமிழ்நாடு வீரசைவ பேரவையினுடைய மாநில தலைவராக இருக்கேன். வெவ்வேறு தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த வீரசைவ மக்களுக்கு ஒரு குருபீடமா ஒரு சாரங்க தேசிகர சுவாமிகள் வந்து கடந்த ஒரு 7-8 வருஷமா மக்களோட தொடர்பு இல்லாம இருந்தாரு. அது கடவுள் என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் இந்த பக்தியை வந்து வெளியே சொல்லணும், 4 பேர் சொல்லி எல்லாரும் லிங்க பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதான் இதனுடைய படம் வச்சிருக்கிறது. இது பெங்களூர்ல இருந்த சொத்து. அவங்க அந்த மெட்ரோ ரயில் கார்பரேஷன் எங்களுக்கு அவர் பட்டம் தகவலை கொடுக்காம செஞ்சார். இந்த குருசாமி அன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி எங்களுக்கு தெரியாதுங்க. தமிழ்நாடு வீரசைவ பேரவையின் மாநில தலைவராக இருக்கேன். என் பேர் நாகரத்னம். தமிழ்நாடு வீரசைவ பேரவைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீரசைவ சமுதாய மக்கள் 22 பிரிவாக இருக்கக்கூடிய வீரசைவ மக்கள். அந்த மக்களுக்கான ஒரு மடம் இந்த கும்பகோணம் வீரசைவ பெரிய மடம். அந்த மடத்தினுடைய மடாதிபதியாக இருந்த நீலகண்ட சாரங்க தேசிகர சுவாமிகள் வந்து கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக அவருடைய ஒரு பொறுப்பில் சரியாக செயல்பாடு இல்லை. மடத்தை விட்டு வெளியே வர்றதில்லை. எந்த மாவட்டத்துக்கு வந்து நம்ம மக்களை வந்து பார்க்கறதில்ல. அவரால் எந்த மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மேற்கொண்டு அவர் மடத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் அவர் வந்து 49 வருஷம் 99 வருஷம் லீஸ் மாதிரி எழுதி கொடுத்து அதை பூரா பணமாக்கிட்டு அவர் இந்த கோளாறு ஒரு மடத்தில் அவர் மடாதிபதியாக இருக்கார். அதனால் அவர் கோளாறு மடத்துக்கு போகிறதுக்கான திட்டம் பண்ணார். அதனால் நாங்கள் வந்து இங்கே உள்ளூரில் கும்பகோணத்தில் வீரசைவ மக்கள் 300 குடும்பம் இருக்காங்க. அந்த 300 குடும்பமும் மடத்துக்கு யாரும் போகிறதில்ல, வர்றதில்ல, அவங்களும் கூப்பிட்றதில்ல. வருஷம் வருஷம் பங்குனி மாதம் குரு பூஜை நடத்தினா கூட யாரும் அவங்கள கூப்பிட்றதில்ல, அவங்கள ஒதுக்கி வச்ச மாதிரி அப்படி இருந்தாங்க. மேற்கொண்டு நகர மக்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வீரசைவ மக்களுக்கும் அந்த கோர்ட்டில் கேஸ் போடுற அளவுக்கு வந்துருச்சு. அதாவது பாபநாசம் டாக்டர் கருணாநிதி ஒரு கேஸு, இங்கே திருவாரூர் மாவட்ட தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு கேஸு, 2 கேஸ் படத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மீண்டும் அவர் இதெல்லாம் பண்ணிக்கிறதுனால நாங்கள் பொதுநல வழக்காக மதுரை மாவட்ட வீரசைவ பேரனுடைய செயலாளர் பேரில் ஒரு ஸ்டே ஒன்று வாங்கினோம். அதாவது இனிமேல்ட்டு எந்த சொத்துக்களையும் விற்கவும் கூடாது. அவர் சொத்துக்களை விற்கிறதெல்லாம் நான் மடத்தை பராமரிப்பு பண்ணுறேன், அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு சொன்னார். அதனால் வந்து எதையும் விற்கவும் கூடாது, எதையும் புதுசாக பண்ணவும் கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டை ஒரு ஸ்டே வாங்கினோம். அவர் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தனால நாங்கள் வந்து அதனுடைய இந்த மடத்தினுடைய தலைமை மடம்னு சொல்லக்கூடிய சித்திரதுர்கா மடம், ஏன்னா அவங்க தான் வந்து இவருக்கு முந்தின மடாதிபதியை நியமித்தவங்க. அந்த சித்திரதுர்கா மடாதிபதி முருகா ஜம மடத்துக்காக போய் பார்த்து நாங்கள் இந்த செய்திகளெல்லாம் சொல்லி இந்த மடாதிபதியை மாற்றி வேறவரை போடணும்னு நாங்கள் சொல்லி வச்சோம். அதே நேரத்தில் அந்த நீலகண்ட சுவாமிக்கு பக்கவளமாக இருந்த ஒரு 5-6 பேர் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அது அவர் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஏதோ மடத்தில் எதிர்பார்த்து அது கிடைக்காத மாதிரி வெளியே வந்த மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மை தெரியாது. அந்த மடத்தில் வந்து அந்த மடத்தினுடைய அறக்கட்ட ட்ரெஸ்ஸில் வந்து செயற்குழு மெம்பராக இருந்த ஒரு 5 பேர், அந்த 5 பேரும் அவரை விட்டுட்டு வெளியே வந்து அவங்களும் வந்து சித்திரதுர்கா மடத்துக்கு போய் இந்த மடாதிபதியை மாற்றணும், நாங்கள் தான் அதுக்கு உங்களுக்கு பக்கவளமாக இருக்கோம்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த இப்போ இருக்க புது சுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டாங்க. இந்த 5 பேரும் வந்து எங்களுக்கு எதிரான நிலையில் இருந்ததுனால எங்களுக்கு கூட எந்த தகவலும் சொல்லாமல் அதை பண்ணிட்டாங்க. அதனால் எங்கள் தமிழ்நாடு வீரசைவனுடைய முழு சப்போர்ட்டும் வரவேற்பும் புதிய மடாதிபதிக்குத்தான் என்று சொல்வதற்காகத்தான் இப்போ இன்றைக்கி அந்த புதிய மடாதிபதியை சந்தித்து அவருக்கு நாங்கள் மாலை போட்டு மரியாதை பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம், நீங்கள் உங்களை என்றைக்குமே எங்களுக்கு நீங்கள் தான் இந்த கும்பகோணத்தில் மடாதிபதி, இந்த வீரசைவ மடத்தினுடைய மடாதிபதி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லி அவருக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் வந்திருந்தோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் இவரை கொண்டு அங்கே வைக்க போறோம்னு சொல்லி அந்த குருசாமி தான் நேற்று கொடுத்துருக்காரு. நாங்கள் முடிவு பண்ணல, அவர் தான் நேற்று கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கு நாங்கள் பக்கபலமா இங்கே இருக்கக்கூடிய மக்களும் ஒரு 100 பேர் அவங்க சாமியோட திரண்டு அங்கே போய் வைக்கிறதா இருக்கோம். அதுக்கு மேலே நான் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு 100-200 பேர் திரண்டு
அந்த சாமியை அழைச்சிட்டு போய் அங்கே போய் உட்கார வைக்கிறதுங்கிற முடிவில் இருக்காங்க. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இல்லை, அஞ்சு பேர் தப்பு பண்ணாங்கிறீங்களா? இந்த சாமியாட்ட புதுசாமியாட்ட சொன்னீங்களா? புதுசாமியாட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி அஞ்சு பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, பணம் கேட்குறாங்கிறதெல்லாம்? ஏற்கனவே அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். இந்த மாதிரி பழைய வச்சிருக்கோம், இல்லை இல்லைன்னு சொன்னாரு. ஆனால் மீண்டும் மீண்டும் தவறு பண்ணிக்கிட்டே இருந்தார். இல்லை, அவங்கெல்லாம் அந்த அஞ்சு பேர் அவங்கெல்லாம் சரியான ஆள் இல்லை, அவங்க அவங்க பக்கத்தில் இருக்காங்கிறது நம்ம தெரிவிச்சோம். சரி சரி, நீங்க வந்து சித்திரதுர்கால போய் சாமிகள்ட்ட புது சாமிகள் போடணும்னு கேட்டேன்னு சொல்றீங்க? நாங்க கேட்கல. இல்ல, நீங்க கேட்டேன்னு சொல்லுங்க. கேட்ட இவரப்ப இல்ல இல்ல, முந்தால வந்து போடுறது சொல்லி இந்த தகவலை எங்களுக்கு தெரியாமே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த பார்ட்டியில இருக்க அஞ்சு பேர்ல ஒருத்தர் குருசாமிங்கிறவரு இன்னைக்கு இப்ப போன்ல எங்கிட்ட பேசுறாரு. பேசி வந்து எதாவது பேசிக்கிறோம், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க நீங்க சொல்லலைனாலும் நாங்க புதுமடாது இதுதாங்க சப்போர்ட் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். பிரச்சனை வந்து அவர் வந்து நிறைய இடங்களுக்கு பண்ணிக்கிறாரு சொன்னா பிராயமகளுக்கெல்லாம் அது பார்க்கிங்க்கு இடத்துக்காக அவர் மடத்தினுடைய இடத்த கொடுத்து ஒரு 15 லட்சம் ரூபா வாங்கியிருக்காரு அப்படின்னு நிறைய அந்த தகவல் நமக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. அவர் மேலே அதிருப்தியிலே இருந்துச்சு. அவரை உடனடியாக மாற்றுறதுக்கு அந்த பணம் பேங்க் வந்ததுனால தான், இந்த பணம் இருக்கிறதுனால தான் இது இவங்களுக்கும் இந்த அஞ்சு பேருக்கு என்ன பிரச்சனை வச்சு தெரியாது. அதை வச்சு தான் இது வந்து இந்த பிரச்சனை ஆகி இது அவர்கிட்ட இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டு அதே சமாச்சாரத்துக்கு இவங்க அஞ்சு பேரும் போய் அங்கே போய் சொல்லி அவரை உடனடியாக வர சொல்லி உடனடியாக மடாதிபதியை நியமிக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. நல்லது.